ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் காவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் காவியாஸ் டிசையர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இப்போ வந்து லெட்டர் வந்ததுக்கப்புறம் தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 12 நாள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து July 5 வரதுக்கு இன்னும் ரொம்ப நாள்லாம் இல்லை. ஸோ சொல்ல போனால் 10 நாள் கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த லெட்டருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது நம்ம சேனல் காவியாஸ் டிசையர். நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் வந்துட்டு உங்களுக்கு கூட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து செகண்ட் லிஸ்ட்டை பற்றி போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட்டை பற்றி நிறைய பேர் கேட்டே இருக்கும், அதை போடலான்னு நினச்சேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதை விட இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட் லிஸ்ட் முடிஞ்சால் செகண்ட் லிஸ்ட்டே வர முடியும். ஸோ ஃபஸ்ட் லிஸ்ட்காரங்களுக்கு முதல்ல முடிச்சிடலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து கேட்ட கொஸ்டின் வந்து லெட்டர் வராமல் நம்ம எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கெலாம் எந்த இதுவும் இல்லை. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் போகலான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த SMS இருக்கும்ல, ஸோ SMS-ஐ கொண்டு போய் காட்டுங்க. அப்படி உங்களோட ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா SMS வரல அப்படின்னாலும், PDF-ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட அந்த SMS பாக்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இன்பாக்ஸ்க்கும் வந்து வந்திருக்கும். ஸோ SMS வந்திருந்தால் SMS-ஐ வச்சு காட்டுங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட அந்த PDF-ல பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நாங்கள் செலக்ட் ஆயிருக்கோம் அப்படின்றத காமிச்சு நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொண்டு போகணும்னு தெரியாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த லெட்டர்லாம் இந்த தடவை வராது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கிடையாது, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாப்க்கு நீங்கள் போனாலுமே வந்து நமக்கு லெட்டர் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெட்டர்ன்றது நமக்கு ஒரு சாட்சி மாதிரி, இந்த இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அத்தாரிட்டிக்கலாக இருக்கும் அது. ஸோ வந்து கண்டிப்பாக லெட்ரு வரும், வராமல் இருக்காது. ஸோ வந்தாலும் சரி வராட்டையும் சரி, நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை போய் பார்க்குறது தப்பு கிடையாது. ஏன்னா வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி பயந்துக்கிட்டு அவங்க திட்டிடுவாங்களோ நம்மளை தான் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஒரு தடவை போய் நீங்கள் ஃப்ராங்காக போய் கேளுங்க, போய் கேஷுவலாகவே நீங்கள் கேட்கலாம், சார் இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகிருக்கேன் GDS-க்கு அப்படின்னா. ஸோ இன்னும் சொல்லப்போனால் பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் போய் வந்து பொலைட்டாக கேளுங்க, ரொம்ப கோவமாகலாம் போகாதீங்க. இன்னும் லெட்டர் வரலையே அந்த அவசரத்தில் அந்த இதெல்லாம் கேட்கக்கூடாது. ரொம்ப காமாக போய் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆஃபீஸரும் பதில் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த லெட்ரு வராதவங்க வந்தால் யாருக்குமே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ வராதவங்களும் போய் வந்து கேளுங்க, வந்துட்டால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கூடிய சீக்கிரம் முடிஞ்சளவு முடிக்க பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை. ஸோ வந்துட்டு நீங்கள் நாளைக்கே கூட போய் பார்க்கலாம். ஏன்னா வியாழன் வெள்ளி சனி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சனிக்கிழமை போஸ்ட் ஆஃபீஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் போய் முடிஞ்சளவு பார்த்துட்டு அங்கே போயிட்டு நீங்கள் திரும்பி போய் அங்கே கேட்டால் கூட பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக July 7 தான் போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சாரி July 5 தான் போய் நிற்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி எப்போ வேணாலும் போய் நம்மளோட கிளாரிஃபிகேஷனை நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 10 days தான் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு சீக்கிரமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிக்க பாருங்கள். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, இங்கே மேலே ஐ பட்டன் இருக்குது. ஸோ ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோட லிங்க் அங்கே இருக்குது. என்னோடய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட அந்த இதை வந்து காமிச்சிருக்கேன், அதை நீங்கள் கொண்டு போய் காமிச்சாலே போதும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி.